கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் டீச்சிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவிடின், இப்பொழுதே கீழுள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் குறியீட்டில் ஆல் கொடுக்கவும். அப்போது தான் நாம் போடும் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடலாம். இந்த பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும். இந்த பாடம் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். இன்றைக்கு நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நேரம் பாடம் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அவசியமான ஒன்று தான் இந்த நேரம் பார்க்குறது. ஆரம்ப பிரிவுலேருந்தே இந்த நேரம் பார்க்குற பாடம் வந்து வருவது. கிரேட் டூலேருந்து இந்த பாடம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் சில பிள்ளைகளுக்கு பெரிய கிளாஸ் ஆனாலும் நேரம் டைம் பார்க்குறது வந்து கஷ்டமாயிக்குது. அந்த வேலை நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். இந்த இதை நீங்கள் இது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு கடிகார முகம். இந்த கடிகார முகத்தில் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் காட்டப்பட்டிருக்குது. ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி இரண்டு முட்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பீங்க. இருந்தாலும் திருப்பி சொல்லித்தரேன். இந்த முள்ளுக்கு ஒன்று சொல்கிற இந்த பச்சை குறியீட்டில் காட்டப்பட்டிருக்க இந்த முள்ளுக்கு வந்து சொல்கிறது மணித்தியால முள். அவட முள் அந்த முள்ளோட பேர் என்ன? மணித்தியால முள். மணித்தியால முள் சரியா? சிவப்பு கலர்ல காட்டப்பட்டிருக்கிறது நிமிட முள். என்ன? நிமிட முள் சரியா? வாங்க, இந்த நிமிட முள் வந்து கொஞ்சம் நீட்டமா இருக்கும். மணித்தியால முள் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலும் எது நிமிடமுள் எது மணித்தியால முள்னு சொல்லி. நீட்டம் வைக்கிறது நிமிடமுள், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சிறுசா இருக்கிறது மணித்தியால முள். இந்த நிமிடமுள்ளும் மணித்தியால முள்ளும் எந்த பக்கமா சுத்தும் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க பார்க்குற நேரம், நீங்க இப்படி நேரம் பார்க்குற நேரம் குள்ள அந்த முட்கள் எந்த பக்கமா சுத்துறேன்னு சொன்னா வலஞ்சுழியாக சுற்றும். என்ன பக்கமா சுத்தும்டா? வலஞ்சுழியாக சுற்றும். கடிகார முள் சுற்றும் திசை இண்டிகேட்டர். என்ன முள் என்ன பக்கம் வலஞ்சுழியாக என்ன செய்யும்? கடிகாரம் சுற்றும். இதுல நாங்க முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டோம். நிமிடம் உள்ளது, மணித்தியால உள்ளது, அது எந்த திசையில சுத்துதுன்னு பார்த்துட்டோம் சரியா? உங்களுக்கு விளங்கிக்கும் மணித்தியாலம் உள்ளது நிமிடம் உள்ளது விளங்கிக்கும். அதோட இந்த இது வந்து என்ன எந்த பக்கமா சுத்துது? வலஞ்சுழியாக சுத்துது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. கடிகாரம் முள் சுற்றும் திசை கேட்டேன்னு சொன்னாவே நீங்க எந்த பக்கம் வரணும்? வலஞ்சுழியாக சுற்றுறேன்னு, சுற்றும் திசை சுற்றும்ன்று நாங்க தெரிஞ்சுக்கணும் சரியா? இப்ப நாங்க பார்ப்போம் மணித்தியாலம் உள்ளும் நிமிடம் உள்ளும் சுற்று விதங்களை பார்ப்போம். இந்த மணித்தியாலம் முள் புலகள் மணித்தியாலமும் இந்த இங்கே கருப்பு குறியீட்டில் காட்டிக்கணும். அதுல இருந்து இங்கினைக்கு வா நேரம் அது ஒரு நிமிடம். இந்த நிமிடம் மூலம் எங்கினை இங்கினைக்கு வா நேரம் ஒரு நிமிடம். இரண்டு இதுக்கு வா நேரம் இரண்டு நிமிடம். இதுக்கு வா நேரம் மூன்று நிமிடம். இதுக்கு வா நேரம் நான்கு நிமிடம். ஒன்று கிட்ட வா நேரம் ஐந்து நிமிடம். விளங்குதா? ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து. அப்ப ஒன்று கிட்ட வா நேரம் ஐந்து நிமிடம் ஆகுது சரியா? இரண்டு கிட்ட வா நேரம் பத்து நிமிடம். மூன்று கிட்ட வா நேரம் பதினைந்து நிமிடம். நான்கு கிட்ட வா நேரம் இருபது நிமிடம். ஐந்து கிட்ட வா நேரம் இருபத்தைந்து. ஆறு கிட்ட வரத்து முப்பது. ஏழு கிட்ட முப்பத்தைந்து. எட்டு கிட்ட நாற்பது. ஒன்பது கிட்ட நாற்பத்தைந்து. பத்து கிட்ட ஐம்பது. ஐம்பத்தைந்து அறுபது. விளங்குதா? இந்த நிமிடமுள் இப்படி ஒரு தடவை சுற்றி வார நேரம் தந்த மணித்தியால முள் ஒன்று கிட்ட பைத்திக்கும். விளங்குதா? இந்த நிமிடமுள் வந்து இப்படி சுத்தி அறுபது மணித்தியாலங்கள் என்ன செய்யும்? அறுபது நிமிடங்கள். அறுபது நிமிடங்கள் பூர்த்தி ஆகின பிறகுதான் என்ன செய்யும்? அறுபது நிமிடங்கள் பூர்த்தி ஆகின பிறகுதான் புள்ளல் மணித்தியால ஊசி ஒன்று கிட்ட பைத்திருக்கும். இந்த பன்னெண்டு கிட்ட இருந்து ஒன்று கிட்ட பைத்திருக்கு. இப்ப வந்து ஒன்று கிட்ட தானே இருக்குது.
मणि्यालय
நிமிடம் திக்கிட்ட 9 மணிக்கு இப்ப எப்பது நான் எப்படி சொல்றது 5 45 சரி இப்ப நேரம் என்ன 5 45 இதை எங்களுக்கு எப்படி சொல்லலாம் 5 முக்கால்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் 5 முக்கால்னு சொல்லலாம் அல்லது 6 மணிக்கு 15 நிமிடங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படி எங்களுக்கு பல்வேறு முறையில எங்களுக்கு இந்த நேரங்களை சொல்லலாம் 5:45 அல்லது 5:30 அல்லது 6 மணிக்கு 15 நிமிடங்கள் இருக்கின்றது எங்களுக்கு சொல்ல இயலும் சரியா இப்ப இது 5:30 இப்ப இது 6 இப்படி இது காட்டினா 6:30 9:30 எப்படி காட்டுற இப்படி ரெண்டு ஊசியும் என்ன செய்யும் ஒரே நேரத்துக்கு இப்படி இருந்தனா 9:30 சரியா இப்படித்தான் நேரங்களை காட்டுற சரியா இப்ப உங்களுக்கு 15 நிமிடத்தை காட்டு தெரியும் 30 நிமிடத்தை காட்டு தெரியும் 45 நிமிடத்தை காட்டு தெரியும் தெரியுமா எப்படி 15 நிமிடம் சொன்னா நிமிடமும் எங்கினைக்கோ 3 கிட்டைக்கோ 30 னு சொன்னா நிமிடமும் 6 கிட்ட இருக்கும் 45 னு சொன்னா நிமிடமும் எங்கினைக்கோ 9 கிட்ட இருக்கும் சரியா இதுதான் லேசா முதல்ல பாக்குறது சரியா இப்ப 15 30 45 பாக்க தெரிஞ்ச உங்களுக்கு இப்ப 5 நிமிடம் 10 நிமிடம் என்ன செய்யணும் பார்க்க தெரிஞ்சுக்கணும் இப்ப நாங்க மணித்தியால மூலம் 12க்கு நேர போட்டுட்டோம் 1 கிட்ட என்ன நிமிடம் உள்ளிக்குது இப்ப நேரம் என்ன 12:05 இப்ப நேரம் என்ன 12:05 ஏ நிமிடம் உள்ள எத்தனை தாண்டி வந்துட்டு 1 2 3 4 5 1 கிட்ட ஊசி நேரா இருந்தா நிமிடம் உள்ள இருந்தா இன்னைக்கு 12:05 அதே மாதிரி 2 கிட்ட இருந்தா 12:10 3 கிட்ட இருந்தா 12:15 4 கிட்ட இருந்தா 12:20 அதே மாதிரி 5 கிட்ட இருந்தா 25 12:25 7 கிட்ட இருந்தா 12:35 8 கிட்ட இருந்தா 12:40 9 கிட்ட தெரியும் 10 கிட்ட இருந்தா 12:50 11 கிட்ட இருந்தா 12:55 அப்ப இப்ப என்ன செய்யும் மணித்தியால மணித்தி இந்த நிமிடம் என்ன செய்யும் அப்படியே 12 கிட்ட போனா இந்த நிமிடம் நிமிடம் மணித்தியால என்ன செஞ்சிக்கோ 1 கிட்ட பைத்திக்கும் அப்படி பைத்தியா எத்தனை மணி இப்ப 1 மணி ஆகிருக்கும் சரியா இப்படித்தான் நாங்க டைம் பாக்குறது சரியா இதுதான் அடிப்படையான விஷயம் எங்களுக்கு டைம் பாக்குறதுல அடிப்படையான விஷயங்கள் இவ்வளவு தான் சரி இப்ப நாங்க பாப்போம் முற்பகல் பிற்பகல்னா என்னன்னு சொல்லி நாங்க முற்பகல் பிற்பகல் குறிப்போம் தானே முற்பகல முற்பகல் அடுத்தது பிற்பகல் பகல மூப்பாண்டம் எழுதலாம் சுருக்கி மூப்பாண்டம் எழுதுவோம் பிற்பகல பீப்பாண்டம் எழுதுவோம் சரியா இந்த முற்பகல் என்று சொல்றது என்ன பிற்பகல் என்று சொல்றது என்ன முற்பகல் சொன்னா புலக நள்ளிரவு 12 மணில இருந்து நள்ளிரவு 12 மணில இருந்து 12 மணில இருந்து பகல் 12 மணி வரைக்கும் நண்பகல் நண்பகல் 12 மணி வரைக்கும் உள்ள நேரம் அல்லது முற்பகல் சரியா நள்ளிரவு 12 மணில இருந்து நடுராத்திரி 12 மணில இருந்து நண்பகல் 12 வரைக்கும் முற்பகல் நண்பகல் 12 மணில இருந்து நண்பகல் 12 மணில இருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் என்னது பிற்பகல் என்னது பிற்பகல் சரியா அப்ப நான் காலையில எழும்பது பாடசாலை போறது காலை சாப்பாடு சாப்பிடுறதெல்லாம் முற்பகல்ல செய்யறது அதே பிற்பகல்ல வந்து பாடசாலை விட்டு வர்றது விளையாடுறதெல்லாம் வந்து நாங்க செய்யற செயற்பாடு வந்து பிற்பகல்ல அப்ப காலை இரவு 12 மணில இருந்து காலை 12 நண்பகல் 12 மணி வரைக்கும் என்ன மாதிரி குறிக்க வர சொன்ன குறிக்க சொன்னா அது முற்பகல்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும் குறிக்கணும் அதே மாதிரி நண்பகல் 12 மணி இருந்து
நள்ளிரவு 12 மணி வரைக்கும் குறிக்க வந்தண்டா அப்ப பிற்பகல்னு குறிக்கணும் உதாரணத்துக்கு நித்திரை விட்டு எழுந்து எத்தனை மணிக்குன்னு கேட்டா முற்பகல் 7 மணிக்கு எத்தனை மணிக்கு முற்பகல் 7 மணிக்கு பாடசாலை விட்டு வந்து எத்தனை மணிக்குன்னு கேட்டா பிற்பகல் 2 மணிக்குண்டு வரும் விளங்குதா அப்ப இதுதான் முற்பகல் பிற்பகல் குறிக்கிறது முற்பகல் சொன்னா पिनेकूड இந்த பாடம் பயனுடையதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயன்படுத்த ஷேர் பண்ணவும் மறக்காம கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் குறியீட்டில் ஆல் கொடுக்கவும் அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள பாடங்களை தொடர்ச்சியாக பார்வையிடலாம்